வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆர்ச்சன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பஜ்ஜி போட போகிறோம். என்னடா அவன் பஜ்ஜி போடலாம் நீங்கள் நினைக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா மாங்காய் பஜ்ஜி போட போகிறோம். வித்தியாசமாக வைத்தியமான கூட நீங்கள் நினைக்கலாம். கொல்லி சைடாக கூட பார்த்தீங்கன்னா மாங்காய் மரம் தெரிஞ்சதுனால தான் நம்ம மாங்காய் பஜ்ஜி பார்த்தீங்கன்னா போட போகிறோம். சரிவாங்க, நாங்கள் மாங்காய் பஜ்ஜி போயிட்டு வீட்டுக்கு மாங்காய் பஜ்ஜி போட ஆரம்பிச்சோம். லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம மாங்காய்லாம் பார்த்தீங்கன்னா கழுவிலாம் என்னடா அது வாழ்க்கை இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். நம்ம மாங்காய் பஜ்ஜி கூட வாழ்க்கை பஜ்ஜிலாம் சேர்த்து போட போகிறோம். சரி, இதை கொட்டிக்கிறேன் இதில். இவ்வளோ மாங்காய் பார்த்தீங்கன்னா கழுவி பேசாமல் வாழ்க்கை சேர்த்து இப்போ நம்ம போயிட்டு எல்லாத்தையும் தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம கரெக்டாக வெட்டி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம தோலெல்லாம் இதோட உச்சத்திலாம் நிறைய உரிச்சு எடுத்துக்கணும். நம்ம இதில் சொல்லலாம் வீடா சும்மா கலருக்கா கத்திலையா மதம் வந்ததில் தவறு பண்ணுறாங்க. மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் தோல்லாம் உரிச்சுட்டு எடுத்து இதாச்சு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம சீவிக்கலாம். இப்போ சீவத்துக்கு பார்த்தீங்கன்னா சீவல் இருக்கு. மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப சீவ ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம நல்லா சீவிட்டு தான் இருக்கோம். சீவிட்டே இருக்கோம். எல்லாத்தையும் சீவி முடிச்சுட்டு விடுங்க. அதெல்லாம் நல்லா சீவி வச்சிடணும். நம்ம எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கணும். நம்ம மக்களை பார்த்தீங்கன்னா நம்ம மாங்காய் கலாம் சீவிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா மாங்காய் சீவிக்கலாம். மக்களை நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சீவி வச்சிட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க சில இடத்துல தெரிஞ்சிருக்காங்க அந்த மாங்காய் சீவுக்குள்ளே. ஏன்னா அந்த இடத்துல சீவலில் பார்த்தீங்கன்னா அந்த மாங்காய் சீவ முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா கத்தியால் கட் பண்ணி வச்சு அதை காட்ட முடியல. எல்லாத்தையும் சீவி வச்சுட்டோம். அதை பார்த்தீங்கன்னா நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவு மக்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணுறதுக்கு முதல் அந்த பேப்பரை பிச்சுட்டு பஜ்ஜி மாவு பார்த்தீங்கன்னா இதில் கொட்டிக்கலாம். பிச்சுட்டோம். நீங்கள் எவ்வளோ தரம் தேவையோ அவ்வளோ தரம் நீங்கள் கொட்டிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே முதல் கொட்டிப்போம். நான் பார்த்தீங்கன்னா கொட்டிக்கிறேன் கொஞ்சமாக. பார்த்தீங்கன்னா கொட்டிட்டேன். இதுவே எனக்கு போதும். மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாம். ஏன்னா அதிகமாக சேர்த்துடக்கூடாது. மாவு கொஞ்சம் தண்ணியாக எடுத்து வச்சுக்குது. ஏன்னா தண்ணி நம்ம அதிகமாக ஊற்றினா மாவை பார்த்திங்கன்னா அப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிக்கிறேன். மாவை நம்ம பஜ்ஜி போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சிட்டே இருக்கேன். பாருங்கள், சூப்பராகவே கரைச்சிட்டேன் நான். கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிட்டேன். இன்னும் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிப்போம். ஏன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. போதும் இந்த அளவு நினைக்கிறேன். மக்களே பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் ஊற்றி கரைச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த அளவே போதும். பாருங்கள், நான் எடுத்து கூட கட்டுறேன். போதும் இந்த அளவு. பத்தலாம் நீங்கள் தண்ணி கூட ஊற்றி கரைச்சிக்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம கேசரி பவுடர் கலருக்காக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதை நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஆஹா, கொஞ்சமாக சேர்த்துக்கணும் வச்சுக்க. கேசரி பவுடர் கலருக்காக பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பேறி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வானலை பார்த்தீங்கன்னா இதை வச்சிடலாம். இதை பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அது பார்த்தீங்கன்னா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கலாம். அதில் நம்ம பார்த்தீங்கன்னா வானல் பார்த்தீங்கன்னா சூடு வச்சா நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிச்சு எண்ணெயில் நல்லா ஊற்றிட்டோம். நம்ம இதை பார்த்தீங்கன்னா சூடாக வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவோம்.
நம்ம பேத்து அது உள்ள கையில் இதில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை பற்றி நான் வாழ்க்கை பட்ஜெட் போட்டு எடுத்துக்கலாம். வெங்காயத்தை லைட்டாக பொறிச்சு வச்சுக்கலாம். வெங்காயத்தை நல்லா போகிறோம், நல்லா கழிச்சு விடுப்பா. அதை வெங்காயம் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக அழகாக வருது, வத்தல் மாதிரி இருக்குது ப்ரோ. வெங்காயம் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை அப்படியே போட்டு நான் பஜ்ஜி மாவில் போட்டு போகிறதா, அதை பார்த்து கழிச்சு விடுறது. அது கஷ்டம். இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக போட்டு எடுத்துடலாம். நம்ம ரிங் மாதிரி இருக்கு அழகாக, அது நம்ம போட்டுடலாங்க. தட்டிக்கு எக்ஸ்ட்ரா மட்டும் போடுறோம். பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வந்துச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் சாப்பிடக்குள்ள காய்ஸ் வீட்டில் கூட செஞ்சு பாருங்கள். வெங்காயம் சாப்பாடு தொட்டுக்கு செம்மையாக இருக்கும். நாங்கள் செஞ்சு பார்த்து தான் இதெல்லாம் பஜ்ஜி போடுறோம். மாங்காய் பஜ்ஜி மாதிரி வேறு லெவல். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் செஞ்சுட்டதுனால தான் இப்போ செஞ்சு திரும்ப போகிறோம். நாங்கள் மாங்காய் பஜ்ஜி பாதி காலி ஆயிடுச்சு. நான் செஞ்சு வைக்க வைக்க சாப்பிட்டானுங்க எல்லாத்தையும் எடுத்து. பசங்க நிறைய பேர் இருந்தானுங்க. சரி காய், நான் முடிச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு அசம்பிள் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மக்களை இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க வீடியோ பார்க்கணும். மறக்காம நம்ம வீட்டு டிஃபேமிலியா.